வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி வந்து டிஃபன் சாம்பார் செய்யறது, அதான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோட்டல் சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பொடி செய்ய போறோம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஒன்னு ஒன்னா போட்டு வறுத்துக்க போறோம். இப்போ கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுப்பினதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பவுடரை அரைச்சி வச்சோம். சாம்பார் தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 15 to 20 வெங்காயம் வந்து, அதை சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். இப்போ நான் இது கூட ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து காரத்துக்கு வந்து ஏற்கனவே அந்த மசாலா வந்து போட போகிறோம். அதனால் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து காரம் பார்த்துட்டு இன்னொரு பச்சை மிளகாய் கூட சுட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கிக்க போகிறேன். இதை இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பாரை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.